அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ அம்பமற்ற பாக்கடல் கலங்கென்றால் கலங்குமோ. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. கேள்வி தொடங்கலாம் ஐயா. குரு என்பவர் ஒரு விளக்கத்தை, புதியமான விளக்கத்தை கொடுத்து ஒரு அறியாமையை நீக்கிறாங்க ஐயா. அந்த குரு என்பவருக்கும் சீடன் என்பவருக்கும் உள்ள தொடர்பு எப்படிங்க ஐயா இருக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? வாழ்க வளமுடன். இந்த குரு சீடன் உறவு என்பது நம்மால் நிர்ணயிக்கப்படுவதில்லை, நம்மால் முடிவு செய்யப்படுவதில்லை, அது இயற்கையிலே நிகழ்கிறது. அது வந்து முதல் ஒரு கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரை குருவாக ஏற்றுக்கொள்வதும் ஒரு குரு ஒருவரை சீடனாக ஏற்றுக்கொள்வதும் வந்து அது ஒரு இயற்கையிலே ஏற்படக்கூடிய ஒரு தொடர்பு. இன்றைய காலகட்டத்தில் அந்த குரு என்பதற்கு பொருள் நம்ம பார்த்தோம்னா வெளிச்சத்தை கொடுப்பவர் அல்லது அஞ்ஞானத்தை போக்குபவர், அறியாமையை நீக்குபவர் என்று மேலோட்டமான கருத்துக்களுக்கு நம்ம குரு என்பவர். ஆனால் குரு என்பவர் இறைவனுடைய பிரதிநிதி. குரு என்பவர் அனைத்தையும் உணர்ந்தவர். குரு என்பவர் இறைநிலையை உணர்ந்து அறவாழ்வில் வாழ்பவர். குரு என்பவர் ஒரு மனிதனை அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அஞ்ஞானத்தை போக்கி, அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அவர ஞானத்தை போக்கி பரஞானத்தை கொடுப்பவர், தெளிவை கொடுப்பவர். ஆக குரு என்பவர்கள் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நேரத்தில் அவனுக்கு தேவையான செய்திகளை கொடுத்து முழுமையான தத்துவத்தையும் கொடுத்து முழுமையான சக்தியும் கொடுத்து விடுவார்கள் குருமார்கள். அந்த குருமார்களை பெறுவது என்பது ரொம்ப கடினம். ஆனால் தேடுதல் மூலமாக நமக்கு நல்ல குரு வந்து சேர்வார், அல்லது தேடுதல் மூலமாக நாம் நல்ல குருவை சென்று அடைவோம். இந்த ரெண்டு நிகழ்ச்சிகள் தான் நடக்கும். ஆனால் குரு சீடருடைய உறவு என்பது பார்க்கும்போது எதோடும் ஒப்பிட முடியாத ஒரு உறவு. தாயினும் சாலப்பறிந்து பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி ஓப்பிலா ஆனந்த தேனினை சொரிந்து புறப்புறம் தெரிந்த பெருமாளே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கள் தாயினும் சாலப்பறி. தாயோட பெரிய உறவு கிடையாது, தாயை விட ஒரு அன்பு செலுத்துறவங்க யாரும் கிடையாதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் தாயினும் சாலப்பறிந்து என்று மாணிக் பாசகர் சொல்லுவார். வாழ்க வளமுடன்.